ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎல்லேருந்து வந்திருக்க ஒரு பெர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஓவராலாக 5 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இது ட்ரைனி போஸ்ட்டுன்றனால இது வந்து டெம்பரரி ஜாப் கிடையாதுங்க, இது வந்து பெர்மனண்ட்டான ஜாப். ஒன்ஸ் உங்களோட ட்ரைனிங் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாகவே நீ உங்களை ஹையர் பண்ணிடுவாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி, சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் உள்ளிட்ட எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலராக கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல், அதாவது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனின்ற போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேகன்சி பொறுத்த வரைக்கும் இதில் ஓவரால் 5 வேகன்சி இருக்குது. அண்ட் அதுக்கான ரிசர்வேஷனில் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது, பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது, எம்பிசி ஆர் டிஎன்சியில் ஒரு வேகன்சி, அண்ட் எஸ்சியில் 2 வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலரி அண்ட் மந்த்லி ஸ்டைஃபோனோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக 2 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,900 வந்து ஸ்டைஃபண்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31,500 வந்து ஸ்டைஃபண்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் உங்களோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் பிளான்ட் என்ஜினியர்ன்ற போஸ்ட்டுக்கு வந்து ஹையர் பண்ணிடுவாங்க. அப்போது உங்களோட சேலரி 17,300 22,000 வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் இது கூட உங்களுக்கு அதர் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைம் பிஇஆர் பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ இந்த 3 டிசிப்ளினில் நீங்கள் பிஇஆர் பிடெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் 5 இயர் இன்டெகிரேட்டட் பிஇஆர் பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 65% ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் மார்க்ஸ் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. ஸோ ஃப்ரெஷர்ஸும் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி. ஸோ இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் 27 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம் இதில் வந்து 2 மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட நெசசரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்க இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணுங்க. ஜென்ரல் மேனேஜர் ஹச்ஆர், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், காகிதபுரம், 639136, கரூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மார்ச் 22 அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த போஸ்டல் கவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டோட நேமே வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி மெக்கானிக்கல் அப்படின்னு. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ரிட்டன் டெஸ்ட் மூலமாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் அதர் ப்ராசஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட சைன் வந்து பண்ணியிருக்கணும், அதோட ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுவீங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அதுக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் ஆர் 10th or 12th மார்க் ஷீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் தான் நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் மார்ச் 1 இருந்து மார்ச் 15 வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் மார்ச் 22 அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி போஸ்ட் மூலமாக வந்து சென்ட் பண்ணணும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் இன்னும் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே கோத்ரூ பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் மார்ச் 15 ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு மார்ச் 22 அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்டர் மூலமாக அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான ஜாப் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், பாய்.